வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த யாஸ் புயல் ஒடிசா மாநிலம் பாலாச்சோர் அருகே இன்று நண்பகலில் கரையை கடந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் மிருத்துஞ்சய் மொஹபத்ரா தெரிவித்துள்ளார். புயல் கரையை கடந்தபோது மணிக்கு 155 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய சூறைக்காற்று மற்றும் பலத்த மழை காரணமாக ஒடிசாவின் கடலோர பகுதிகளில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அதிதீவிர புயலாக மாறிய யாஸ் தற்போது வலுவிழந்து தீவிர புயலாக உள்ளதாகவும் இது அடுத்த 6 மணி நேரத்தில் மேலும் வலுவிழந்து புயலாக மாறி நாளை ஜார்க்கண்ட் மாநிலத்தை தாக்கக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். புயல் ஒடிசாவில் கரையை கடந்த போதிலும் ஒடிசா கடற்பகுதியை ஒட்டிய மேற்குவங்கத்தின் தெற்கு 24 பர்கானா மற்றும் மேதினிப்பூர் மாவட்டங்களிலும் பலத்த சூறைக்காற்று வீசியது. இதன் காரணமாக கடலில் தண்ணீர் உயரத்திற்கு ராட்சத அலைகள் எழுந்ததுடன் வெள்ள நீரால் கரையோர பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் வெள்ள நீரில் மிதந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இரு மாநிலங்களிலும் நிறுத்தப்பட்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் கடற்படையினர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனா்.